வணக்கம்மா, இன்றைக்கி நம்ம வந்து கடல் மீனில் பொடி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து அந்த பாருங்கள், இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கேன். மல்லித்தூள் தனி மல்லித்தூள், மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூள். இந்த பாருங்கள், 1/2 மூடி தேங்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 தக்காளி. இந்த பாருங்கள், 1 சாத்துக்குடி அளவுக்கு புளி. இது கொஞ்சம் புளியே புளிக்கணும் குழம்பு, அதனால் 1 சாத்துக்குடி அளவுக்கு புளி கல் உப்போட சேர்த்து போட்டிருக்கிறேன். நான் எப்பொழுதும் புளியோட கல் உப்பையும் போட்டுருவேன். அது எனக்கு மண் இருந்துச்சுன்னா அதில் அடியிலே நின்றுரும், நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி புளி கரைக்கிறப்ப உப்பை போட்டுட்டோம்னாக்க உங்களுக்கு வந்து கரைக்கிறப்ப மண் இருந்தால் கீழே நின்றுரும். இதுக்கு பேர் தேசப்பொடி. இந்த பொடி போட்டு தான் இப்போ குழம்பு வைக்க போகிறோம். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும். இந்த பொடியெல்லாம் பாருங்கள், அலசி இதை எடுத்துகிட்டு போய் குழம்பு வச்சு 1 மாங்காய் இருந்து போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ மாங்காய் தான் இதில் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். குழம்பு வச்சு சாப்பிட்லாம் வாங்க. இந்த கருப்பு இருக்குது பாருங்கள், இதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் கூட இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம சொல்லணும். இதெல்லாம் எடுத்துடும். எடுத்துட்டு இப்படி சட்டியில் போட்டு கொஞ்சம் கல் உப்பும் போட்டு சுத்தணும்னாக்க மீன் கழுவுனா வெள்ளை வெளியேறணும் வந்துக்கணும் மீன். சரி, 4 தடவை இந்த மாதிரி இப்போ கழுவி எடுத்தோம்னா நல்ல வெள்ளையாக வந்துடும் மீன். இப்போ இதெல்லாம் அழுக்கு கல் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அலசணும். 4-5 தடவை அலசினா போதும், அந்த அதில் இருக்கிற செதில் எல்லாமே வந்துடும். பாருங்க, கல் உப்பு போட்டு இப்படி பெசரி பெசரி 2 தடவை அலசினோம்னா அந்த இதெல்லாம் சுத்தமாயிடும். அந்த சொர சொரக்குள்ளையே இந்த மீன், இந்த பொடி மீனெல்லாம் எனக்கு நானே அலசி குழம்பு வச்சாதான் எனக்கு பிடிக்கும். அதுவும் சட்டியில், கேஸாக இருந்தாலும் அடுப்பாக இருந்தாலும் மண் சட்டியில் வைக்கிற ருசி அது தனி. கடல் மீனில் வந்து இந்த தேசப்பொடி, தட்டகாரப்பொடி, இது மாதிரி சின்ன சின்ன பொடிங்க நிறையா இருக்கும். எனக்கு சில இதெல்லாம் பேர் தெரியலை. எல்லாமே பொடி மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க செஞ்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், குழம்புக்கு போடுறதுக்கு மாங்காய் வந்து இங்கே பாருங்கள் இப்படி அறியணும். சில பேர் வந்து கொட்டையை நடுவில் வச்சுட்டு சதையை மட்டும் அறிவாங்க. எப்போதுமே எல்லா குழம்புக்குமே இங்கே பாருங்கள் கொட்டை இப்படி இருக்கிறப்ப அறியும். அப்போ தான் வந்து கரையாது. இந்த ஓரமாக சதையாக அது மாதிரி அறிஞ்சிங்கன்னா கரைஞ்சிரும். கரைஞ்சிட்டாக்க குழம்புல புளிப்பு இருக்கும்ல, அந்த புளிப்போடு இந்த புளிப்பும் சேர்ந்தால் அதிகமாகிடும். இது ஒட்டு மாங்காய் நம்ம போடுறோம், அதான் கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாங்காய். இதில் ரொம்ப புளிப்பு இருக்காது. இந்த மீன் குழம்புக்கு நம்ம வந்து கிளிமுக்கு மாங்காய் தான் போடுறோம். இந்த நம்ம வெள்ளைப்பொடி குழம்பு எல்லாம் அரைச்சாந்து வச்சுருக்குறோம். எப்படி செய்கிறோம் தாளிக்கிறோம்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றுறோம். எப்போதுமே மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் வேணும். இதில் என்னென்னா எண்ணெய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடும், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடும். எண்ணெய் ஊற்றி தாளித்ததுக்கு அப்புறம் குழம்பு இறக்க போகிறோம் பாருங்கள். அப்போ பச்சை எண்ணெயாக நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இறக்கணும். மண் சட்டியில் தாளித்து இந்த குழம்பை வச்சு அதுக்கப்புறம் அது இறக்குறப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குறோம் பாருங்கள். அதோடய டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் செய்கிற பாருங்கள், இது பாருங்கள். எண்ணெய் காஞ்சிட்டு வெந்தயம் போடுறோம். வெந்தயம் போட்டு
முட்டையே வெடிச்சிருச்சு. வெடிச்சதுக்கு அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதில் கொஞ்சத்தை போடணும். எல்லாத்தையும் போடக்கூடாது, கொஞ்சத்தை போடணும். எப்போதுமே மீன் குழம்புக்கு வந்து கருவடம் போட்டுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். கருவடத்துக்கு இந்த மீன் குழம்பெல்லாம், மீன் குழம்புக்கு கருவடம் கட்டாயம் போட்டு தாளிக்கணும். கருவடம் இப்போ போட்டு தாளிக்காமல் இப்போ வெங்காயம் போட்டு தாளிக்கிறதுனால இது நல்லா கருவணும். அதனால் அது வரைக்கும் இதை கொஞ்சம் வதக்க முடியும். நல்லா கறி வந்து இப்போ பாருங்கள் இந்த தக்காளி, அடுத்து இந்த தக்காளியை போடுங்க. அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த தக்காளி, அதை போடுங்க. அதுவும் போட்டு வரணும். அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தாலும் சாமான் அதெல்லாம் பாருங்கள் அரைச்சி அப்படியே தண்ணியில் கலக்கி வச்சுருக்கலாம். குழம்புக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நைட்டாக அரைச்சி கொண்டுட்டு வந்துடணும். இதோட நான் கொஞ்சோட கருவேப்பிலை சேர்ப்பேன்னு நான் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். எல்லா குழம்புலையும் எல்லாத்துலேயுமே நான் கொஞ்சோண்டு அரைக்கிறப்ப கருவேப்பிலை சேர்ப்போம். அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி கொண்டாந்து வச்சுருக்கோம் பொடி குழம்புக்கு. இப்போ என்ன புளி ஊற வச்சுருக்கோம்ல, புளியை கரைச்சி வச்சுருக்குறேன். இந்த கரைச்ச புளியை இந்த மசாலா இருக்குல்ல இந்த மசாலாவில் வடிக்கட்டும். நிறைய பேர் மசாலாவை போட்டு வதக்குவாங்க மீன் குழம்பு. கொதிக்கணுமே மசாலாவை வதக்கி மீன் குழம்பு வச்சுக்கூடாது. இப்போ பாருங்கள் இந்த கொஞ்சோண்டு இருக்குது பாருங்கள் வெங்காயம். எப்போதுமே சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக போட்டு மீன் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு அரிஞ்சி போட்டால் போதும். இப்போ பாருங்கள் மசாலா புளியை கரைச்சி வச்சுருக்கேன். என்ன பண்ணணும்னா கருவடம்லாம் இருந்தால் ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம சேனலில் கருவடம் போட்டு வச்சுருக்குறோம். அடுத்த தடவை நான் மீன் குழம்பு வச்சுருப்ப கருவடத்தை காமிக்கிறேன். அதில் என்னென்ன சேர்க்கணும்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள். இப்போ இந்த குழம்பு என்ன பண்ணணும், ஊற்றணும். அந்த சவுண்டு வருது பாருங்கள், டக்குன்னு மூடிடணும். பாருங்க குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள், கலர் உண்டி பாருங்கள். நம்ம அரைக்கிற சொந்த மசாலா அது, கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த புளியும் மிஷின் குத்து புளி கிடையாது, மிஷினில் குத்தி நம்ம சூப்பர் மார்க்கெட்டெலாம் வாங்குறீங்க பாருங்கள். அந்த புளினா உங்களுக்கு பிசைய பிசைய வளவளன்னு வரும். இது வந்து கிராமத்தில் புளி எடுத்து கையால் குத்துற புளி. அதனால் நீங்கள் இப்போ எல்லா அந்த அதோட ஜூஸ் பூரா சுத்தமாக வந்துடும். அந்த புளினா வளவளன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன பாருங்க இந்த பொடி குழம்பு தண்ணியாக இருக்கணும்னு சொன்னேன். இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் எவ்வளவு தண்ணியாக வைக்கிறோமோ அவ்வளவு நல்லாயிருக்கும். இன்னும் கூட தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். என்ன பாருங்கள் இது கொதிக்கட்டும். கொதித்தோடனே இப்போ மீன் போடக்கூடாது, இறக்குறப்ப தான் மீன் போடணும். அதனால் கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சுட்டு இப்போ மாங்காயை போடணும்.
எனக்கு மீன் ரொம்ப சின்ன மீன் கரஞ்சிரும் அதை இப்போ போட வேண்டியதில்லை மாங்காயை போடுறது இந்த மீன் குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும்னு சொன்னேன் பாருங்கள் தண்ணியாக தான் வச்சுருக்கோம் கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்து அப்படியே எண்ணெயெல்லாம் ஓரமாக ஒதுங்கி வருது பாருங்கள் மாங்காயும் நல்லா அரை வேக்காடு வெந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம மீன் போட்டோம்னா மீன் வேகிறதுக்கும் மாங்காய் முழுசாக வேகிறதுக்கும் சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அது தண்ணியாக தான் இருக்குது மீன் போட்டுக்கிட்டு மீன் மாங்காய் எல்லாம் அப்படியே பாருங்கள் போட்டிருக்கேன் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திடலாம் மீன் வெந்துட்டு பாருங்கள் மீன் குழம்பு ஒண்டி மீன் குழம்பு ஒண்டி முத நாள் வச்சு மறுநாள் சாப்பிட்ணும் ஏன்னாக்கா அந்த மீனில் அப்போ தான் அந்த உப்பெல்லாம் சாரி அந்த மசாலாவெல்லாம் சார்ந்து இருக்கணும் மீன் குழம்பு ஒண்டியுமே அப்படி தான் வறுக்கிற மீன் சாப்பிடுவாங்க சாப்பிட்லாம் மீன் குழம்பு ஒண்டி ஒன்று மதியானம் வச்சுட்டு காலையில் மதியானம் வச்சுட்டு நைட்டு சாப்பிட்லாம் இல்லைனாக்க முத நாள் வச்சுட்டு இதெல்லாம் மறுநாள் சாப்பிட்டா தான் உங்களுக்கு பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப அப்படியே கலக்கவே வேண்டியதில்லை அப்படியே எடுக்க வேண்டியதான் இங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் இப்படி பிரிஞ்சு இப்படி இருக்கணும் குழம்பு மீன் குழம்புனாவே இப்படி தான் இருக்கணும் இந்த பெரிய மீன்களே இல்லாமல் இந்த பொடி மீன் செஞ்சு வச்சு மறுநாள் சாப்பிட்டு பாருங்கள் சண்டேஸில் செஞ்சு வச்சுட்டு மறுநாள் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஆஃபீஸ் கொண்டுட்டு போங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அதை செஞ்சு வச்சுருங்க மீன் குழம்பு ஒண்டி ரெண்டு நாள் ஆனாலும் மூணு நாள் ஆனாலும் சாப்பிட்லாமா மீன் ஊற ஊற உடம்புக்கு நல்லது ரெண்டாவது புளி சேர்த்துருக்கோம் புளி வந்து ரொம்ப வந்து சித்தா மர இதில் புளி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதிகமாக சேர்க்கக்கூடாது எதுவுமே அதிகமாக சேர்க்கக்கூடாது தக்காளி புளி சேர்த்து குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்